பூம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஊவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி மாலை ஆறு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரைவதை சதுர்த்தி திதியாகவும் நிறைந்தோக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் திடீர் உறவுகள் அதாவது புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புதிய புதிய நட்புக்கள் பெருகக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டியோட வாழ்க்கையிலும் இன்பம் வரும் அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டகக் கன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் வாழ்க்கைக்கு தேவையான கௌரவம் கிடைக்கக்கூடிய சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்நோக்கமே இல்லாத உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூஎல் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய நாளாகவும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் உள்ளவருக்குத்தான் தத்துவம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னையம்மன் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டபிள்யூ கடக கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கு தேவையான வரவுகள் கிடைக்குது அப்படிங்கிறத விட அதாவது வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத விட வெகுமானம் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காடுவரை பிள்ளை என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஜெ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுக்கு தகுந்த கௌரவம் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீதி வரை மட்டுமே மனைவி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்து கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் தானாகவே வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சி அதிகமானால் முக மலர்ச்சி அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் வை துலாம் ராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய நல்ல நாள் அதே சமயத்தில் உங்களுக்கு பணவரவும் தனவரவும் கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்களுக்கான சிறப்புகளை சிதறவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன் அதிர்ஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சில்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யூ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை கூட சுகமாக மாறக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே வீண் பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுப்புகளுக்கு சிறப்பு சேர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சமல பாலமுருகன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ கே தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவுகளும் உறவுகளும் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்ன தான் நமக்கு பணம் சேமிப்பு இருந்தால் கூட அந்த சேமிப்பு அப்படிங்கிறது சரியான நேரத்தில் உதவணும் இல்லையா அந்த மாதிரி உதவக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி உறவுகள் வகையில் சரியான நேரத்தில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்த மனதுக்கு துயரம் கூட சிகரம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்மந்திரி பகவான் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் அமையக்கூடிய நல்ல நாள் திருமணம் என்ற விஷயத்திலிருந்து மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு நல்லதொரு வரன் கிடைக்கக்கூடிய அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாங்கல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்குத் தெரியாத நிலையிலும் கட்டுக்கோப்பாக வாழ்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் படிக்காசு விநாயகர் அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கூடிய அற்புதமான நாள் குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நீங்கள் ஆசிரியராக இருந்தாலும் உங்களுக்கான வளர்ச்சி இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல் வாழ்க்கையில் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேரூர் பட்டீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பணிபோல் விலகக்கூடிய அருமையான நாள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு உங்களுடைய தான தர்மங்களுக்கு தகுந்த அதாவது நல்லதொரு தாத்பரியம் நல்லதொரு நன்மைகள் நல்லதொரு ஆசிர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயகப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டபிள்யூ இன்றைய ஆன்மீக தகவலில் இருக்கிற ஒன்பது நவ கிரகங்களில் புதையல் யோகம் தரக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது நவ கிரகங்கள் ஒன்பது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தமான உண்மை அதில் வந்து புதையல் யோகம் அப்படிங்கிற யோகத்தை வந்து எந்த கிரகம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் அதாவது ராகுவை போல கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய சாஸ்திர ரீதியாக மிகப்பெரிய அமைப்புக்கு அது மிகப்பெரிய சக்திக்கு தன்னுடைய தசா புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷங்களை பதினெட்டு வருடங்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் பதினெட்டு வருடங்கள் ஆதிக்கம் எடுத்துக்கிற இந்த ராகு பகவான் பாவ கிரகமாகவே இருந்தால் கூட பண வரவுகளையும் புதையல் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை நவ ராகு பகவானுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம் அந்த ராகு பகவான் தான் புதைகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பார் பொதுவாகவே ராகு பகவான் மேஷ ராசியில் இருந்தது அப்படினாலோ அல்லது வந்து ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னாலோ அல்லது கடகம் ராசியில் இருந்தது அப்படினாலோ அல்லது கன்னி ராசியில் இருந்தது அப்படின்னாலோ அல்லது விருச்சிக ராசியில் இருந்தது அப்படினாலோ அல்லது மகரம் ராசியில் இருந்தது அப்படின்னாலோ அந்த ராகு பகவான் திசா வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அந்த ராகுபவனுடைய திசை வரக்கூடிய காலங்களில் புதையல் யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் யோகத்தை கொடுத்துட்றாருங்க இந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி புதையல் யோகம்னு எழு குறி குறிப்பிட்டு வச்சுருக்கிறோம் ஆனால் அதாவது அந்த காலத்தில் புதையல் எடுத்தால் அது யோகம்தான் இந்த காலத்தில் புதையல் எடுத்தா தான் போலீஸே வரும் அது யோகம் கிடையாது அப்போ இந்த காலத்தில் புதையல் யோகம் எப்படி பலிதமாகும்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இருக்கிற தொழிலில் வந்து திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியது நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும்னு இருந்துன்னு அந்த அஞ்சு லட்சம் வந்து ஐம்பது லட்சமாக மாறக்கூடியது அல்லது ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் லாபம் வந்துட்டு இருந்துன்னு வைங்களேன் அந்த தொழிலில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த புதையல் யோகம் வரும்பொழுது அந்த ஐம்பது லட்சம் வந்து ஐநூறு லட்சமாக மாறக்கூடிய அளவுக்கு கோடிக்கணக்கில் லாபம் வரக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுத்துருவாரு இந்த ராகு பகவான் அதனால் இந்த ராகு பகவான் வந்து இருக்கிற நவ கிரகங்களில் மற்ற கிரகங்கள் வந்து செல்வங்களையும் செழிப்புகளையும் யோகங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ராகு பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுது அந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த புதையல் யோகங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடச்சிருது அதனால் ராகு பகவான் அப்படின்னாலே பாப கிரகம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை கிரகங்களில் வந்து பாப கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் பிறந்த நேரத்தை பொறுத்து பாபக்கிரகம் சுப கிரகமாகவும் மாறும் சுபக்கிரகம் கிரகம் பாவக்கிரகமாகவும் மாறும் அதனால் வந்து பாபக்கிரகமே உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய புதைகள் யோகமாகவும் இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் ராகு பகவான் புதைகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற ஒன்பது கிரகங்களில் புதைகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை ராகு பகவானுக்கு தான் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெஞ்சுக்கிணையின் நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசிபலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் பொதுவாகவே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்